அன்பிற்குரிய பாஜக உறுப்பினர்களே, மத்திய அரசை நோக்கிய கடினமான கேள்விகளை ஏன் எழுப்ப மறுக்கிறீர்கள்? உயிர்களை காப்பதை விட உங்கள் தலைவரின் பிம்பத்தை பாதுகாப்பதையே நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களா? டிஎம் கிருஷ்ணா. இந்நாட்டின் குடிமகனாக நான் உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களை விட மாறுபட்ட சமூக அரசியல் பார்வை கொண்டவன் நான். நீங்களும் நானும் ஒத்த கருத்தை எட்டாமல் விவாதித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இறுதியில் பரஸ்பர மரியாதையுடன் பிரிந்து செல்ல முடிய வேண்டும். ஏனென்றால் மனிதத்தன்மை என்பது அனைவரிடமும் இருக்க வேண்டிய மாண்பு. இந்த கூட்டு குடியுரிமை மாண்புகளுடன் பாரதம் எனும் இந்திய மண்ணை நாம் அனைவரும் நேசிப்பதாக நம்பி நான் இதை உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த நாடே அபாயத்தின் உச்சத்தில் உள்ளது. ஆயிரக்கணக்கானோர் தினமும் இறக்கின்றனர். நமக்கு தென்படாத மேலும் பலர் இறந்தவர்கள் பட்டியலில் கூட சேர்க்கப்படுவதில்லை. ஆரோக்கியமானவர்களை பாதுகாக்க கூட கஷ்டப்பட்டு வருகிறோம். இது வரலாறு காணாத துயரம். இந்த இருளிலிருந்து வெளியேறும் வழியை நாம் கட்டமைக்க வேண்டும். இதை செய்ய முதலில் நாம் நம் தவறுகளை ஒப்புக்கொண்டு இந்த நிலையை நிச்சயம் மோசமாக்கும் விதத்தில் பொறுப்புகள் தட்டி கழிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். இதை கோவிட்19 பெருந்தொற்று முடியும் வரை தள்ளி போட முடியாது. ஏனென்றால் இந்த தவறான பாதையை விட்டு உடனடியாக சரியான பாதையை கண்டறிவது அவசியம். பெருந்தொற்றை எதிர்கொள்ளும் பொழுது அரவணைப்புடனும் அறிவியல் பூர்வமாகவும் நடந்து கொள்ளும் பொறுப்பு நமதாகவே இருக்கின்றது. இது மனித உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். நரேந்திர மோடி வெறும் உங்கள் கட்சி தலைவர் அல்ல, அவர் இந்நாட்டின் பிரதமர். அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பு முக்கியமானது. வெறும் உங்கள் கட்சியின் நம்பிக்கைகளை பாதுகாப்பவராக பார்க்காமல் அவரை இந்த மொத்த நாட்டின் தலைவராக நீங்கள் பார்ப்பது அவசியம். ஒரு நிமிடம் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். கடந்த பல ஆண்டுகளில் உங்கள் கட்சியின் மிக சக்தி வாய்ந்த தலைவர் மோடிதான் என்பதையோ அல்லது அவர் உங்கள் கட்சிக்கு பாராளுமன்றத்தில் 2 முறை பெரும்பான்மையை பெற்றுத்தந்தார் என்பதையோ சற்று நேரம் சிந்தையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள். பல ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் உணவு கூட இல்லாமல் நாடு முழுவதும் நடந்தும் மிதிவண்டியிலும் வீடு திரும்ப வைத்த மோடி வேறு ஒரு அரசியல் அமைப்பை சேர்ந்தவராக இருந்திருந்தால் நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீர்களா? பிரதமரும் அவரின் அரசாங்கமும் படு மோசமாக திட்டமிட்டு கையாண்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருப்பீர்கள் அல்லவா? பிரதமர் கண்காணிக்கும் தடுப்பு மருந்து திட்டம் திக்கி திணறி வருவது குறித்தும் மக்கள் தனியார் நிறுவனங்களிடம் கையேந்தி நிற்பது குறித்தும் கேள்வி எழுப்பியிருப்பீர்கள் அல்லவா? தலைநகரில் ஆக்சிஜன் இல்லாததை பற்றி கேள்விப்பட்டு அதிர்ந்து போயிருக்க மாட்டீர்கள்? ஆக்சிஜன் விநியோகிக்க உச்சநீதிமன்றம் மத்திய அரசிற்கு கட்டளையிட வேண்டியுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டீர்கள்? பல மாநிலங்களில் கோவிட் பாதிப்பு குறித்து அரசு தரவுகளும் உண்மை நிலவரமும் கடுமையாக மாறுபடுவதை குறித்து விசாரிக்க கேட்டிருக்க மாட்டீர்கள்? ஆட்சியாளர்களின் அறிவியல் பூர்வமற்ற தன்மையால் முக்கிய அறிவியல் அறிவுரைகள் புறந்தள்ளப்பட்டது என சாடியிருக்க மாட்டீர்கள்? மேலும் இந்த அனைத்து குழப்பங்கள் மத்தியிலும் அமைச்சர்கள் சமூக வலைதள விமர்சனங்கள் பற்றியும் தங்களின் பிம்பத்தை பற்றியும் மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த பெருந்தொற்றிற்கு நடுவே அரசாங்கம் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டுவதில் முனைப்பு காட்டி வருகிறது. பல சர்ச்சைகளுக்கு நடுவே மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் நடந்ததை கூட மறந்துவிடுங்கள். இந்தியாவில் தொற்றின் எண்ணிக்கை உச்சத்தை தொடும் வேளையில் பிரதமர் தன் பேச்சை கேட்க குவியும் கூட்டத்தை காட்டி கொண்டாடுவதை கேட்க அதிர்ச்சியாக இல்லை? அவரே இப்படிப்பட்ட உதாரணத்தை முன்வைக்கும் பொழுது நாட்டின் சாதாரண குடிமக்கள் கோவிட் விதிமுறைகளை பின்பற்றாதது குறித்து நாம் குறை சொல்ல முடியுமா? சர்வதேச ஊடகங்கள் இந்தியாவின் நற்பெயரை கெடுக்க மட்டுமே முயற்சிக்கின்றன என்ற வாதத்தை நீங்கள் ஏற்கிறீர்கள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அதில் வரும் கட்டுரைகளும் புகைப்படங்களும் புள்ளி விவரங்களும் நிஜம். அவை உண்மையாகவே நெருப்பில் கருகும் சடலங்கள். மக்கள் மூச்சுவிட திணறுகிறார்கள்.
அவர்கள் அரசாங்கத்திடம் இல்லை, சக குடிமக்களிடம் உதவி கோரி கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இது உங்களை அதிர வைக்கவில்லை? நீங்களும் நானும் இந்த பெருந்தொற்றில் பல நண்பர்களை இழந்துள்ளோம். ஆனாலும் இந்த நிலைக்கு மத்திய அரசுதான் பொறுப்பு என கூற நீங்கள் மறுக்கிறீர்கள். உயிர்களை காப்பதை விட உங்கள் தலைவரின் பிம்பத்தை பாதுகாப்பதையே நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களா? உங்கள் கட்சிதான் உட்கட்சி ஜனநாயகம் பற்றி பேசுகிறது. அது நடைமுறையில் குறிப்பாக இந்த தருணத்தில் ஏன் தென்படவில்லை?